கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த இரவு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே கர்த்தர் உங்களோடு பேசப் போகிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தொங்கினார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக மீண்டும் உயிர்த்தெழுந்தார், நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை சொல்லி சில சரித்திரபூர்வமான காரியத்தை, சிலுவையில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். நம்முடைய இயேசு கிறிஸ்து யார் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு முழு மனுக்குலத்தின் பாவங்களை மன்னிக்கும்படியாக, ஜனங்களுடைய எல்லா பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர் தாமே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? சிலுவையில் ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக, சிலுவையில் நமக்காக மரணத்தை சந்தித்த இயேசுவுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், அதனுடைய 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று அருமையான மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பார்த்து, குறிப்பிட்ட மதத்தில் உள்ள நபர்களுக்காக இந்த இயேசு ஜீவனை கொடுக்கவில்லை. முழு மனு குலத்தின் பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இந்த இயேசு எல்லாருடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாக அவர் தாமே சிலுவையில் பாடுபட்டு தொங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வேளையில் கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்த அந்த இயேசுடைய சிலுவையை நாம் சுமந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். உலகத்துக்காக, உலகத்தில் உள்ளவைகளுக்காக, உலகத்திற்கு பின்பாக அலைந்தது போதும், அவைகளெல்லாம் ஒரு நாள் கைவிடும். என் சிலுவையை, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ ஆண்டவர் சிலுவையில் தொங்கின ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீங்களும் நானும் அவரை பின்பற்ற வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவரை பின்பற்றும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். சிலுவை என்றாலே பாடுகளை குறிக்கிறது, சிலுவை என்றாலே துக்கத்தை குறிக்கிறது. ஏன் தெரியுமா? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது வேதத்தில், கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில். அந்த நாட்களிலே யாரெல்லாம் மரத்தில் தூக்கப்படுகிறார்களோ, அறையப்படுகிறார்களோ, அவர்களெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என்ன பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மரத்திலே, அந்த சிலுவை மரத்திலே ஆணிகள் அடிக்கப்பட்டு தொங்கினார், வேதனையோடு ரத்தம் சிந்தப்பட்டு தொங்கினார். எதற்காக தொங்கினார் தெரியுமா? உன்னுடைய என்னுடைய சாபத்தை மீட்கும்படியாக, எல்லா அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாக, நீயும் நானும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாடும்படியாக. சிலுவையிலே சில சம்பவங்களை சொல்லுகிறேன், என்னோடு கூட நீங்கள் பாருங்கள். அந்த வார்த்தைகளை டிவியிலே உங்களுக்கு வார்த்தைகளாக அவைகள் அனுப்புவார்கள், அதை படியுங்கள். சிலுவை பற்றிய அரிய உண்மைகளை ஆக்ஸ்போர்ட் என்கின்ற யூனிவர்சிட்டி மூலமாக ரிசர்ச் செய்து அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொடுத்த சில சம்பவங்களை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையின் எடை ஏறத்தாழ 150 கிலோ, அதனுடைய நீளம் 15 அடி, அதனுடைய அகலம் 8 அடி. அது மட்டுமல்ல, சரீரத்தில் அறையப்பட்ட ஆணியின் நீளம் 8 அங்குலம். என் அன்பு தேவ பிள்ளையே, அதனுடைய உயரம் 5 அடியும் 11 அங்குலமாக இருக்கிறது என்று அவர்கள் ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். அவருடைய எடை என்ன? இயேசு கிறிஸ்துடைய எடை ஏறத்தாழ 85 கிலோ இருந்தது. ஆனால் 85 கிலோ எடையுள்ள அந்த இயேசு கிறிஸ்து 150 கிலோ எடையுள்ள பாரமான சிலுவையை சுமந்தார் என்று ஆராய்ச்சியில் அநேக ஆட்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இன்னைக்கு நீங்கள் டிவி ஸ்கிரீனில் பார்த்தீர்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நடந்த பொழுது 3 முறை தடுமாறி கீழே அவர் விழுந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 17 மணி நேரம்
தண்ணீர் இல்லாமல் அவர் அவதிப்பட்டிருக்கிறார். அவர் சரீரத்தில் மொத்தம் 5480 காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தில் அவருடைய முதுகிலே ஏறத்தாழ 150 ஆழமான காயங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அவருடைய தலை கிழித்து 17 முட்களாலே அந்த முட்கள் உள்ளே சென்றிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உடலிலிருந்து 6.5 லிட்டர் ரத்தம் கசிந்து வெளியே வந்திருக்கிறது என்று சரித்திரபூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எருசலேம் வீதி வழியாக இயேசு கிறிஸ்து 350 சேவர்களும் 50 குதிரை வீரர்களும் அவரை கட்டாயப்படுத்தி கடினப்படுத்தி இழுத்து சென்றிருக்கிறார்கள். யூத கால அட்டவணையின்படி ஆக் அபூர்வே கோன்ஜிதே என்ற 785 நிசான் 15 அன்று மரித்தார். அதாவது யூதர்களுடைய கால அட்டவணையின்படி. அது மட்டுமல்ல, நாம் பின்பற்றும் கால அட்டவணை பார்க்கும்போது கிபி 30 ஏப்ரல் 7 தேதியிலே அவர் மரித்தார் என்று அந்த யூனிவர்சிட்டி மூலமாய், பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஒரு ஆராய்ச்சி குறிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சிலுவையில் உள்ள INRI என்கின்ற லத்தீன் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை என்று அர்த்தம், நசரேனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. ஏன் இத்தனை ஆராய்ச்சி செய்யப்பட்ட சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், ஏதோ சும்மா இயேசு மறித்து விட்டார், ஏதோ அவர் உயிர்த்து விட்டார் அல்ல. சரித்திர பூர்வமாக சரித்திரம் படைத்த ஒரு சகாப்த நாயகன். எத்தனை வலிகள், எத்தனை வேதனைகள், எத்தனை கசப்புகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள், எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு பாடுகளை அனுபவித்தார். ஏன் தெரியுமா? உனக்காக, எனக்காக. இன்றைக்கு தரித்திரமான சூழ்நிலையில் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம் என்று நீங்கள் தரித்திரத்தோடு கூட, வேதனையோடு கூட, ஐயோ எங்களுக்கு யாரையா அற்புதம் செய்ய முடியும், யாரையா எங்களை விசாரிக்க முடியும் என்று வேதனைப்படலாம். நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு உனக்காக மரித்தார். உன்னிடத்திலிருந்து காசு பணத்தை அவர் கேட்கவில்லை, உன்னுடைய இருதயத்தை கேட்கிறார். அவர் தான் சொன்னார் மத்தேயு 10:38, என்னை பின்பற்று, சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்று. அவரை பின்பற்றும் பொழுது சிலுவையில் அவர் செய்து முடித்த எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். சரித்திர பூர்வமாக எத்தனை வேதனைப்பட்டார் என்கின்ற சம்பவத்தை சொன்னேன். நீங்கள் ஸ்கிரீன் வழியாக அந்த வார்த்தைகளை படித்தீர்கள், சத்தமாய் கேட்டீர்கள். மகனே, மகளே, இன்றைக்கு இந்த இயேசப்பா உனக்கு சிலுவையிலே வெற்றியை கொடுத்திருக்கிறார், அதை புரிந்துகொள். சிலுவையிலே உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அதை தெரிந்துகொள். இந்த இயேசு தாங்க சரித்திரம் மறைக்க முடியவில்லை, மனுஷர்கள் மாற்ற முடியவில்லை. இந்த இயேசு தாங்க மனுஷனுக்காக மரித்தார். அவர் உங்களுடைய ரத்தத்தை கேட்கல, உங்களுடைய பணத்தை கேட்கல, அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். யாராகிலும் இந்த சத்தியத்தையும் சரித்திரத்தையும் மாற்ற முடியுமா? யாராலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சரித்திரபூர்வமாக வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டது மட்டுமல்ல, உலகமே மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. சிலுவையிலே அவர் 7 வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஆம், எல்லாம் முடிந்தது. சிலுவையிலே உனக்காக, எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இன்னைக்கு உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் கடன் பிரச்சனை முடிந்தது, உன்னுடைய வியாதி முடிந்தது. 53 ஏசாயாவை ஒரு வசனத்தை மட்டுமல்ல, முழு அதிகாரத்தை படித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தில் இயேசு நம்முடைய பாடுகளெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அழகெல்லாம் இழந்து போனார் என்று அந்த வேத வசனம் குறிப்பிடுகிறது. உனக்காக, எனக்காக எல்லாவற்றையும் முடிக்கும்படியாக அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்து விட்டார். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 2000 இயேசு செத்து போய் ஆயிடுச்சு, அவர் உயிரோடு வந்துட்டார் உண்மை, ஆனால் இன்னும் என் பிரச்சனைக்கு முடிவில்லையே, என் போராட்டத்துக்கு முடிவில்லையே, என் காரியம் கைகூடி வரலையே. சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை எதிர்பாராத விதமாக இந்த தமிழன் டிவியை திருப்பி பார்க்குறீங்களா? ஒருவேளை டிவியே பார்க்காத எண்ணமாக இருக்கும், திடீர்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார், எல்லாம் முடிந்தது. சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஒன்றே ஒன்று, இந்த நாள் டுடே யூ டேக் சம் குட் டிசிஷன், நீ ஒரு நல்ல தீர்மானத்தை எடு. என்ன தீர்மானம் தெரியுமா? இனி இந்த இயேசுவுக்கு பின்பாக செல்ல போகிறேன், இந்த இயேசுவை நம்ப போகிறேன், இந்த இயேசுவை
நான் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள போகிறேன். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். மனுஷனை நம்பியது போதும், மற்றவர்களை நம்பியது போதும், சொந்த பலத்தை நம்பியது போதும். இனி சிலுவையை நம்பு. உன் கண்களுக்கு முன்பாக சிலுவையை கொண்டு வா, அற்புதம் நடக்கும். இந்த சிலுவையில் என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகிறார். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பாயா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த அன்பின் ஆண்டவரே, சிலுவையில் தொங்கி எங்களுக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி எல்லா நன்மைகளையும் வைத்திருக்கிறவரே, எல்லாம் முடிந்தது. ஆம் தகப்பனே, சிலுவையில் நீர் பேசினீர். அந்த வார்த்தையின்படி வாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் பிள்ளைகளுடைய பிரச்சனை இன்றைக்கு முடியட்டும். என் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் முடிந்து போகட்டும். சரீரத்தில் வியாதிகள், மருத்துவர்கள் கைவிட்டார்களே, எப்படி எனக்கு சுகம் கிடைக்கும் என்று ஆண்டவரே அங்கலாய்ப்போடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன். என் பிள்ளைகளுடைய வியாதிகள் முடிவதாக, இன்று இரவு முடிவதாக. திருமணம் நடக்கவில்லை என்று, குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் பிள்ளைக்கு சிலுவையில் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும் அப்பா. என் பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் மத்தேயு 10:38 சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றுவார்களாக. நீர்தான் இவர்களுக்காய் மரித்தீர் என்பதை அறிந்து உம்முடைய சத்தியத்தை புரிந்து உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக சிலுவையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எங்களுடைய ஊழியத்தில் உள்ள ஜப வீரர்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் பெற்ற அற்புதங்களை கடிதம் மூலமாக எழுதுங்கள். விசேஷமாக இந்த ஸ்கிரீனில் தெரிகிற பேங்க் அக்கௌண்ட் நம்பரை பார்த்து இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை உங்கள் குடும்பத்தின் சார்பாக தாங்குங்கள். அப்போதான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட, தேவ அன்பை ருசி பார்க்க, அநேகர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே அந்த கீழ்காணும் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை குறித்து வைத்து இந்த டிவி நிகழ்ச்சியை, ஒரு வார நிகழ்ச்சி வெறும் 6,500 ரூபாய், அதை உங்கள் குடும்ப சார்பாக ஸ்பான்சர் பண்ணுங்கள். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சிலுவை தியான கூட்டம் நாள் மார்ச் 21, 22 மற்றும் 23 ஆகிய 3 நாட்களில் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் No. 642 அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை, எண் 1 கீழ் 304 மெயின் ரோட், பெரும்பாக்கம், சென்னை 100. தேவ செய்தி அளிப்பவர் ரெவரன் எஸ் லியோ நெல்சன் அவர்கள். துதி இயேசுவுக்கே ஊழியங்கள் தொடர்புக்கு ரெவரன் பி இம்மானுவேல் பக்தசிங், செல் நம்பர் 9444860169 மற்றும் 7299909295. இந்த சிலுவை தியான கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் சிறப்பு கூட்டம். புனித வெள்ளி ஆராதனை 25/3/2016 காலை 9 மணிக்கும் ஈஸ்டர் சிறப்பு ஆராதனை 27ஆம் தேதி காலை 7 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் TYM பிரைசிங் சென்டர், No. 642 அண்ணா சாலை, சென்னை 6. இந்த புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் சிறப்பு கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கும் மற்றும் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி பாஸ்டர் எஸ் லியோ நெல்சன், துதி இயேசுவுக்கே ஊழியங்கள், No. 642 அண்ணா சாலை, சர்ச் பார்க் கான்வென்ட் எதிரில், 1000 விளக்கு, சென்னை 600006. ஜெப உதவிக்கு 8939992677 மற்றும் 9941027280.